இது தான் எங்களோட மினி கேஸ் ஸ்டவ். சூப்பரா இருக்குல்ல பாத்தாலே. இது வந்து எங்களோட தாத்தாவோட கிஃப்ட். இது ரவா கேசரியோட இன்கிரிடியன்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்கலாமா? முதல்ல ரவா கொஞ்சம் வேணும், அப்புறமா சுகர் கொஞ்சம் வேணும். ரெண்டுமே ஈக்குவல் அளவுல நாங்க எடுத்துருக்கோம். இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ். வாசனை போயிடும், அதனால நான் இப்போ மூடி வச்சிடுறேன். எல்லோ கலர் ஃபுட் எசன்ஸ், அப்புறமா 1 pinch ஏலக்காய் பவுடர், முந்திரி, திராட்சை, ஃப்ரை பண்றதுக்கு நெய். இப்போ நம்ம நெய் ஊத்தி முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். இப்போ நான் இது நல்லா வதக்கி சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கலர் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பைனாப்பிள் எசன்ஸ் நான் போட்டுட்டேன். நான் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏலக்காய் பவுடர் போட்டுறேன். ஏலக்காய் பவுடர் இப்போ போட்டாச்சு. நான் முந்திரி திராட்சை போட்டுறேன். இப்போ நம்ம லாஸ்டா நெய் போட்டுக்கலாம். நான் இப்போ நல்லா இத கலக்கிக்கிறேன். இப்போ நம்மளோட ரவா கேசரி ரெடி. வாவ், ஸ்மெல் சூப்பரா இருக்கு. எனக்கு இப்பவே சாப்பிடணும். வெயிட் பண்ணலாம். சாமிக்கு முதல்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம். ஏய் சீக்கிரம் வை, எனக்கு வேணும்.
வச்சாச்சு. இப்போ பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு மினி மினியா நோட்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா மினி கிச்சன்ல கியூட்டா இருக்கு ரெண்டுமே, சந்தனமும் குங்குமமும் வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்களா, நம்ம ஸ்கூட்டரும் காரும் வச்சு நம்ம இன்னைக்கு சாமி கும்பிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா, இங்க நம்ம மினி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அங்க வந்து கிரைண்டர், கிரேட்டர், வீடியோ